ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எடுகூரி எக்ஸல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இஃப் என் ஃபங்க்ஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ஏ அப்படின்னு சொல்கிற எரர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெயிலுக்கு ஃபங்க்ஷன் போடமாச்சா அந்த டேபிளில் அந்த நேம் அவைலபிளாக இல்லைனா என்ஏ அப்படின்னு சொல்கிற எரர் வரும் இந்த எரரை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிப்போமாச்சா கொண்டு வந்தது தான் இஃப் என்ஏ அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் அவங்க எடுத்த டோட்டல் மார்க்ஸ் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிளில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் ரெண்டு ஸ்டூடெண்ட்டோட நேமு அவங்க எடுத்த டோட்டல் மார்க்ஸ் மட்டும் வேணும் அப்போ இந்த டேபிள் வந்து இந்த டேபிளுக்கு நான் எடுத்துகிட்டு வரத்துக்கு வி லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஈக்குவல் டு லுக்கப் வீ லுக்அப் வேல்யூ வந்து கிஷோர் டேபிள் அரே பார்த்திங்கன்னா கமா டூ கமா ஜீரோ போட்டேன்னா எனக்கு என் ஏ அப்படின்னு சொல்கிற இரர் வருது ஏன் இந்த என் அப்படின்னு சொல்கிற எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சுனூன் நேமில் கிஷோன் சொல்கிற நேம் வந்து அவைலபிளாக இல்லை அதனால எனக்கு என்ஏன்னு சொல்லி வருது ஆனால் எனக்கு வந்து என்ஏன்னு சொல்கிற எரர் வேணாம் எனக்கு வந்து ஜீரோனு வந்தால் கூட ஃபைன் இந்த லிஸ்ட்டில் அவரோட நேம் இல்லைனா அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எரர் அப்படின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிட்டு நான் இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கேட்டுறேன் இஃப் எரர் வேல்யூன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம வீ லுக்கப் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம் லுக்கப் வேல்யூ வந்து கிஷோர் அம்மா டூ அம்மா ஜீரோ ஓகேவா இப்போ நம்மளுக்கு வேல்யூ இஃப் எரர் எரர் வருது என்னன்னு சொல்கிற எரர் வருது அது எனக்கு தேவையில்ல அதுக்கு பதிலாக என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிடுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு நல்லா செக் பண்ணுங்கள் ஜீரோன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும் இப்போ எனக்கு ஜீரோ கூட வேணாம் எனக்கு இந்த செல்லை எம்டியாக விட்டாவே போதும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் போட்டாலும் பெரிய எம்டியாக வந்துடும் ஸோ இது மாதிரி இந்த இஃப் என்ஏ ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான வே இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம இஃப் என் ஏ ஃபங்க்ஷனை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகன் பை பை